ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல் லவ் டாக்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு பொண்ணோட ஈகோவை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சில டெக்னிக்ஸை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கம் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கிற பசங்களை பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு மாற்றி சக்ஸஸ் ஆகிறது மட்டும்தான். ஒரு பொண்ணோட ஈகோ ஏன் வளருது, எப்படி வளருது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பசங்க பண்ணுற சில விஷயங்கள் தான் ஒரு பொண்ணோட ஈகோவை இன்னும் அதிகமாக்க செய்யுது. அதுக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நிறைய பொண்ணுங்க வந்துக்கிட்டு இன்றைக்கி பசங்களை சேஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு சில பொண்ணுங்க மட்டும்தான் அவங்களுடைய பசங்களுடைய மெஸ்குலானிட்டியை பார்த்து சேஸ் பண்ணுறாங்க. அதுவே இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரியான சோசியல் மீடியாஸில் பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிள் ஆட்டிடியூடு கொண்ட பசங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் ஹை மெசேஜ் சென்ட் பண்ணுவானுங்க. ஈவன் அந்த பொண்ணு அவரேஜாக இருந்தாலும், நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் போடுற இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படின்னு தொடர்ந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள் அந்த பொண்ணு அவரேஜாக இருந்தாலும் அழகி மாதிரி அந்த பொண்ணுக்கான ஒரு ஈகோவை பூஸ்டப் பண்ண ஆரம்பிக்கும். இதுவே அதாவது இந்த சிம்பான பசங்க தான் ஒரு பொண்ணோட ஈகோவை வளர்த்து விடுறதுக்கு முக்கியமாக ரீசனாக இருக்காங்க. ஓகே, ஒரு பொண்ணோட ஈகோவை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது இல்லை அந்த ஈகோவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, பவர் கில் ஈகோ. எப்பயுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை விட அந்த பொண்ணு பெட்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா உங்ககிட்ட ஈகோவாக காட்டுவாங்க. அதுவே அந்த பொண்ணை விட நீங்கள் பெட்டர் அப்படின்னு அந்த பொண்ணு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஈகோ டெஸ்ட்ராய் ஆயிரும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் மாங்க் அதாவது சாமியார்களை பார்த்த உடனே நம்மளை அறியாமலே நமக்கு ஒரு மரியாதை வரும், நம்ம அவங்கக்கிட்ட வணங்குவோம். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளை விட அவங்க ஸ்பெஷலான பர்சன், நம்மளை விட அவங்கக்கிட்ட சுப்பீரியரான ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சைக்காலஜி பிலீவ் பண்ணுது. அதனால தான் நம்மளுடைய ஈகோவை கூட விட்டுட்டு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க காலில் விழுந்து வணங்குகிறோம். ஸோ எப்பயுமே பவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஆளோட ஈகோவையும் ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். நம்பர் 2, டோன்ட் சீக் ஹேர் வேலிடேஷன். எப்பயுமே நீ ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து டே சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடைக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க. அப்படி கிடைக்காத போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போடுவீங்க. நான் இந்த விஷயம் பண்ணேன், நீ அதை வந்து எனக்கு அப்ரிசியேஷன் பண்ணலாம், காம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சண்டை போடும் பொழுது அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, இவன் நம்மளை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கான் போல் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வர ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்கக்கிட்ட ஈகோ காட்ட ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணும் பொழுது மற்றவங்களுடைய வேலிடேஷனை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது ரொம்ப முட்டாள்தனமான ஒரு வேலை. ஸோ உங்களுடைய கடமையை நீங்கள் பண்ணணும், அதுதான் உங்களுக்கு சிறப்பு. நம்பர் 3, டோன்ட் கிவ் ஃபேக் காம்ப்ளிமெண்ட். ஒரு பொண்ணோட அட்டென்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணை புகழ்ந்தால் போதும், அந்த பொண்ணு கண்டிப்பாக உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுப்பாங்க. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் அந்த பொண்ணை புகழ ஆரம்பிக்கிறது. அப்படி புகழும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணுக்கான ஈகோ பூஸ்டப் ஆக ஆரம்பிக்கும். உண்மையாகவே அந்த பொண்ணு டிசர்வ் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு, இந்த பொண்ணு இன்றைக்கி ரொம்ப அழகாக தெரிகிறாங்க அப்படின்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கான ஆப்பா மாறி நிற்கும். நம்பர் 4, உங்களுடைய லைஃபுக்கு தேவையான கோல்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த பொண்ணோட ஈகோவை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நம்மளில் நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். அந்த பொண்ணு எப்படா பேசுவா, அந்த பொண்ணை எப்படா மீட் பண்ணுவோம் அப்படின்னு நாய் மாதிரி வெயிட் பண்ணுவோம். இது பசங்க எல்லாரோடைய லைஃப்லேயும் பண்ண மிஸ்டேக் தான். அந்த டைமில் அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்கும். அதனாலேயே நிறைய பொண்ணுங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான இம்பார்ட்டன்ஸ், நமக்கான நேரத்தை கொடுக்காமல் இருப்பாங்க. இன்ஸ்டடாக நீங்கள் உங்கள் லைஃபுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸை நீங்களே பண்ணிக்கிற பொழுதே அந்த பொண்ணுக்கு ஒரு பயம் வரும். நம்மளை தவிர்த்துட்டு இவனுடைய லைஃப்பில் ஒரு கோல் இருக்குது, இவனுக்கு தனியாக ஒரு லைஃப் இருக்குது, கண்டிப்பாக நம்மளை விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதனாலேயே அந்த பொண்ணு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பொண்ணுங்களை நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம், நம்ம அவங்களுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், நம்ம லைஃபுக்கான ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டோம். அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னா, நெவர் கெட் ஜெலசி. நமக்கு பிடித்த பொண்ணு நம்ம கண்ணு முன்னாடியோ இல்லை நமக்கு தெரியாமல் ஒரு பையன்கிட்ட பேசுகிறா அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு பொசசிவ்ல கோவம் வரும். அந்த பொண்ணு மேலே வராது, அங்கே பேசுகிற அந்த பையன் மேலே ஏதோ விரோதி மாதிரி நமக்கு வந்து பேச ஆரம்பிப்போம். இது வந்து எல்லா பசங்களும் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் தான். ஆக்சுவலாக அந்த பொண்ணு மேலே தான் நமக்கு கோவம் வரணும். இதுக்கு பதிலாக உங்களுடைய ஜெலசியை அந்த இடத்துல எக்ஸ்போஸ் பண்ணாமல் அந்த கூட்டத்தில் கண்டிப்பாக நமக்கு பிடிச்ச இல்லை தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இருக்க தான் செய்வாங்க. நீங்கள் அங்கே போய் பேசும் பொழுது கண்டிப்பாக அந்த பொண்ணோட ஈகோவை நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணலாம். நிறைய பசங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோவப்பட்டு அந்த இடத்த விட்டுட்டு வெளியே போவோம், இல்லை அப்படின்னா அந்த பொண்ணு கூட சண்டை போட ஆரம்பிப்போம். இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூடயோ இல்லை கண்டுக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு கூடயே பேசும்பொழுது அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணுவாங்க, உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க, இல்லை தேடி வருவாங்க. ஃபைனல் டெக்னிக் என்ன அப்படின்னா, நெவர் அப்ரோச் எமோஷ்னலி. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எப்போயுமே எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணாதீங்க. ஆனால் பசங்க பண்ணுற மிஸ்டேக்கே இது தான், எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுவோம். நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன், நீ திரும்ப திரும்ப இதையே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உங்களுடைய லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அது தப்போ சரியோ எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணாமல் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணும் பொழுது அந்த பொண்ணோட ஈகோ அதிகமாக இருக்கும். நிறைய பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ தொடர்ந்து எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுற அப்படின்னா உன்னோட வீக்னஸை அந்த பொண்ணு கையில் எடுத்துக்கிட்டே உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்கணும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற கொண்டு அந்த பொண்ணு டிசைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் வந்துக்கிட்டே உங்கள் மேலே இருக்க கேரிங்காக கூட இருக்கலாம், சில சமயம் அந்த பொண்ணோட டாமினன்ஸ் கூட இருக்கலாம். ஸோ எப்பயுமே லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுங்கள். எமோஷனலாக அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபூலாக தான் மாறி நிற்பீங்க. ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த உலகத்தில் எதுவுமே ஈக்குவல் கிடையவே கிடையாது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு இருக்கீங்க, நீங்கள் டெய்லி மார்னிங் 5 o'clock வேக்கப் ஆகி ஜிம்மு போகிறீங்க, உங்களுடைய பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய கேரியருக்கு தேவையான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் மணிக்கணக்காக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற உங்கள் கூட உங்களுடைய ஃப்ரெண்டு எப்பயுமே லேட்டாக எழுந்திரிக்கிறாரு, எந்த நேரமும் கேம் விளாண்டுட்டு இருக்காரு, நல்லா அவருக்கு தேவையான எல்லா ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்றாரு, பாடியை ரொம்ப குண்டாக வச்சுருக்காரு. அவரும் நீங்களும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதே மாதிரி தான் சில பொண்ணுங்க மேபி அழகாக இருக்கலாம், அந்த அழகு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு ஈக்குவல் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த பொண்ணு ரியாலிட்டியை விட்டுட்டு ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு விர்ச்சுவல் வேர்ல்டில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த விர்ச்சுவல் வேர்ல்டுலேருந்து அந்த பொண்ணை நீங்கள் ரியாலிட்டிக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் அந்த பொண்ணுக்கான அழகும் சேம் இல்லை அப்படிங்கிறத அந்த பொண்ணு ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி டெய்லி தான் நீங்கள் ரியலைஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க், உங்களுக்கான மேஸ்குலானிட்டியை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணவே இன்றைக்கி நிறைய பொண்ணுங்க ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு நிறைய பசங்களோட அன்பை ரியலைஸ் பண்ணி ஹாப்பியாக லைஃப் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பு சொல்லலை, ஒரு சில ஈகோவை எப்பயுமே கையில் தூக்கிட்டு இருக்க சில பொண்ணுங்களை மட்டும்தான் சொல்கிறேன். அந்த பொண்ணுங்களுக்கும் இந்த விஷயம் ஹர்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா நான் சாரி கேட்கறதுலையும் தயங்கலை. இந்த வீடியோ பசங்களுக்கான அவேர்னஸ் வீடியோ மட்டும்தான், எந்த ஒரு பொண்ணையும் ப்ளேம் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையவே கிடையாது. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் எப்பயுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.